இந்த வீடியோவில் டான் ஜூலியன் அந்த தீவுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது எப்படி ஒரு மர்மமான தீவாக மாறுச்சு அப்படின்ற பார்ட் ஒன் வீடியோ பார்க்குறேன்னா கண்டிப்பாக பார்த்துடுவாங்க. ஹைலி ரெக்கமெண்டட். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோவில் என்ன பேசுகிறேன்றது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அடிச்சு வச்சுருங்க. ஆரம்பிக்கலாமா? அப்பான்னு கூப்பிட்ட குழந்தைக்கு நான் ஒருவேளை முன்ஜென்மம் அப்பாவாக இருந்திருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவர் திருப்பி அந்த தீவுக்கு போகிறாரு. என்னோட மீதமுள்ள வாழ்க்கையை இந்த தீவிலேயே தங்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. இறந்து போன அந்த குழந்தைக்கு நினைவாக அந்த பொம்மையை ஒரு மரத்தில் கட்டுறாரு. இனிமே எனக்கு இந்த வெளி உலகத்தை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்க தேவையில்லை, இனிமேல் அந்த ஆவி கூட இந்த தீவில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அவர் அந்த தீவில் வாழ்ந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த ஆவி அப்பான்னு கூப்பிட்டதுனால தான். இது வரைக்கும் யாருமே அந்த தீவுக்கு போகாதனால சுற்றி இருந்தவங்க எல்லாருமே டான் ஜூலியன் தான் அந்த தீவுக்கு ஓனர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தீவில் கிடைச்ச பொருளை வச்சு அங்கே ஒரு வீடு கட்டி அங்கேயே வாழ்ந்துருக்காரு. சில நாளுக்கு அப்புறம் அவர் என்ன நினச்சாருன்னு தெரில அந்த தீவுலையே விவசாயம் பண்ண ஆரம்பித்தார். அந்த விவசாயத்தில் கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே படகுல கொண்டு போய் பக்கத்தில் இருக்க கிராமங்களில் விற்க ஆரம்பித்தார். அந்த பொருளை விற்றதுக்கப்புறம் அவருக்கு வர பணத்தை வச்சு இவர் ஒரு வித்தியாசமான முறையில் நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சம்பாதிச்ச பணத்துக்கு பொம்மை வாங்கிட்டு போயிருந்திருக்காரு. எப்போ இப்போலாம் அவர் கிராமத்தில் போய் பொருளை விற்கிறாரோ அப்போ அப்போலாம் ஒரு பொம்மையை தன்னோட தீவுக்கு கொண்டு போயிருந்திருக்காரு. இதையே ஒரு டெய்லி ருட்டைனாக செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதனால் சுற்றி இருக்கவங்களெல்லாம் இவர் ஒரு வித்தியாசமான முறையில் பார்த்தாங்க. இப்படி ஒரு பொம்மை சேகரித்தது ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ இல்லை 50 வருஷமா. அந்த தீவில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிற சுற்றி உள்ள கிராம மக்கள் எல்லாம் இதை ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் அது 1990 வரைக்கும் தான். டான் ஜூலியன் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தவர் வந்து இவர் அந்த தீவில் பொம்மையை வச்சு என்ன செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 1990 டான் ஜூலியன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த தீவுக்கு போகிறாரு. அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். தண்ணி சூழ்ந்திருக்கிற அந்த மிதக்கும் தோட்டத்தை பற்றி கேள்விப்பட்ட அவர் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த தீவுக்கு போயிருக்காரு. அந்த தீவுக்கு போனதுக்கப்புறம் அவர் ரொம்பவே பயந்து போயிட்டார். அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ன்றதுனால அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துருந்துருக்காரு. 40 வருஷமாக டான் ஜூலியன் மட்டுமே இருந்த அந்த தீவுக்குள்ளே வேற யாருமே நுழையாத அந்த தீவுக்குள்ளே இந்த ஃபோட்டோகிராஃபர் போயிருந்திருக்காரு. இந்த 40 வருஷத்தில் டான் ஜூலியன் 1500க்கும் மேற்பட்ட பொம்மைகளை அங்கே வச்சுருந்துருக்காரு. அதாவது ஒவ்வொரு பொம்மையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே கொடூரமான முறையில் இருந்திருக்கு. அதாவது ஒரு அழகாக இருக்கிற பொம்மையை எப்படி ஒரு ஹாரர் பொம்மையை மாற்றுவோமோ அதே மாதிரி டான் ஜூலியன் அங்கே இருக்கிற எல்லா பொம்மையும் பண்ணியிருந்திருக்காரு. மெக்சிகோவில் இப்படி ஒரு தீவு இருக்குது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் எப்போ இந்த ஃபோட்டோகிராஃபர் இந்த எல்லா ஃபோட்டோஸையும் வெளியிட்டாரோ அதுக்கப்புறம் உலகமே இந்த இடத்த பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கு. இப்படி இருந்த சமயத்தில் தான் பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பைத்தியக்காரன் தான் சும்மா பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது பேய் இல்லை அப்படின்னு நம்பாதவங்களை கூட நம்ப வச்ச ஒரு சம்பவம் 2001 நடந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு எங்கே இறந்ததாக சொல்லப்பட்டுச்சோ, அதாவது அந்த பொம்மையை அவர் எடுத்தார்ல அதே இடத்துல டான் ஜூலியன் இறந்து கிடக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனேயே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. இதில் இன்னொரு மிஸ்ட்ரி என்னதுன்னா அவர் எப்படி இறந்து போனாருன்னு இப்போ வரைக்கும் கரெக்டாக தெரியலை. சிலர் அவர் தண்ணியில் மூழ்கி இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் வேறு சிலர் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பொண்ணு எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சக்கப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இந்த விஷயத்தை பற்றி தான் பேச ஆரம்பித்தாங்க. இந்த பொண்ணு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் இறந்து போச்சு அப்படின்னு டான் ஜூலியன் சொன்னாரோ அதே இடத்துல தான் 50 வருஷம் கழிச்சு அவர் இறந்து போயிருந்திருக்காரு. இதனாலேயே அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் அந்த இடத்துல நிறைய ஆவிகள் சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்த பொம்மைக்குள்ளே நிறைய ஆவிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டான் ஜூலியன் கட்டி வச்ச அந்த 1500 பொம்மைக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு அந்த மெக்சிகோ மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. டான் ஜூலியன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பிளேஸை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. அந்த தீவுக்கு காலையில் மட்டும்தான் போகிறதுக்கு அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் நேரத்தில் அந்த தீவில் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதுனால நைட்டில் யாரையுமே அனுமதிக்கிறது இல்லை. அங்கே போகிற எல்லோரும் டான் ஜூலியன் வச்சுருந்த 1800 பொம்மைக்குள்ளேயும் ஒரு ஒரு உயிர் இருக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் அங்கே ஒரு பொம்மை வச்சோம்னா நம்ம குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில் எல்லாரும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை கொண்டு போகிறாங்க. இந்த இடம் இப்போயும் மெக்சிகோ சிட்டியில் இருக்குது. இப்போயும் பீப்புள்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து தான் இருக்காங்க. பேயோ இல்லை அமானுஷ சக்தியோ இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நினச்சவங்க சிலர் கூட இந்த இடத்துக்கு போன உடனேயே ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணதாக சொல்கிறாங்க.
ஆனால் இப்போ வரைக்கும் டான் ஜூலியன் எப்படி அதே இடத்துல இறந்து போனார், நிஜமாலேயே அந்த தீவில் நிறைய ஆவிகள் இருக்கா, ஏன் டான் ஜூலியன் அந்த தீவுக்குள்ளேயே 50 வருஷமாக வாழ்ந்திருக்காரு, அவர் குடும்பத்தை கூட பார்க்க போக முடியாத டான் ஜூலியனுக்கு அந்த தீவில் அப்படி என்ன கிடச்சிருக்கு அப்படின்றது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக தான் முடியுது.